அனைவருக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியாவில் டிக்டாக் செயலிக்கு தடை. பிரித்தானியாவில் அரசு அலுவலக செல்போன்கள் எல்லாம் டிக்டாக் செயலிகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தங்கள் சொந்த தொலைபேசிகள் எல்லாம் டிக்டாக் செயலிகளை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்கா, கனடா மற்றும் பெல்ஜியம் உள்ளிட்ட சில ஐரோப்பிய நாடுகள் டிக்டாக் செயலிக்கு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்து அரசின் முக்கிய தகவல்களின் பாதுகாப்பு அம்சங்களுக்கே முன்னுரிமை வழங்க டிக்டாக் பயன்படுத்த தடை விதிக்கப்படுவதாகவும் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் ஆழ்கடலில் சிக்கி தவித்த 700 அகதிகள் பத்திரமாக மீட்பு. இத்தாலிய கடற்பகுதியில் படகு பழுதாக்கி ஆழ்கடலில் சிக்கி தவித்த 700 மேற்பட்ட அகதிகளை இத்தாலிய கடலோர காவல்படையினர் கவனமாக மீட்டுள்ளனர். இதனையடுத்து கலாப்ரியா கடற்பகுதியில் படகு ஒன்றில் இருந்த 295 அகதிகளும் சிசிலியின் தீவான சைராக்குஸ் கிழக்கே மற்றும் ஒரு மீன்பிடி கப்பலில் இருந்த 450 அகதிகளும் இருவேறு நடவடிக்கைகளில் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு ஏற்பட்ட இழப்பினால் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை. ரஷ்ய படையெடுப்பினால் மொத்தமாக சேதமடைந்துள்ள உக்ரைனை மீண்டும் கட்டியெழுப்ப 335 பில்லியன் பவுண்டுகள் தேவைப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 10,000 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 2 மில்லியன் குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதாகவும் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா வெளியேறிய பின்னர் ஒரு 10 ஆண்டு காலம் அதற்கென தனியாக ஒதுக்க வேண்டும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய வட்டி விகிதத்தை உயர்த்தவுள்ள சுவிஸ் வங்கி. சுவிஸ் நேஷனல் வங்கி அதன் முக்கிய வட்டி விகிதத்தை தொடர்ச்சியாக 4வது முறையாக உயர்த்தியுள்ளது. SNB அதன் பணவியல் கொள்கையினை மேலும் கொள்கை விகிதத்தை 0.5% 1.5% உயர்த்தியுள்ளதாகவும் மத்திய வங்கி வியாழனன்று செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு 8 லியோபார்ட் ரக டேங்குகளை அனுப்பிய நோவே. ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட 8 லியோபார்ட் 2 ரக நவீன போர் டேங்குகளை நோவே உக்ரைனுக்கு அனுப்பி வைத்துள்ளது. டேங்குகள், வெடிமருந்துகள் மற்றும் கவச வாகனங்களை விமானம் மூலம் அனுப்பி வைத்த வீடியோவை நோவே ராணுவம் வெளியிட்டுள்ளது. ரஷ்ய படைகளை எதிர்த்து போரிட நவீன போர் டேங்குகள் தேவைப்படுவதாகவும் உக்ரைன் கோரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து ஜெர்மனி, போலந்து, போர்த்துகல், நோவே உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் 48 டேங்குகளை வழங்குவதாகவும் உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மன் மீது குண்டுமழை பொழிவோம். ரஷ்யா விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை கைது செய்ய முயற்சிப்பது ரஷ்யா மீதான போர் அறிவிப்பாகவே கருதப்படும் என்று முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெதவ்தோவ் எச்சரித்துள்ளார். அணு ஆயுத பலம் கொண்ட ரஷ்யாவின் ஜனாதிபதி ஜெர்மனியின் எல்லைக்குள் வைத்து கைது செய்யப்படுகிறார் என்றால் அது ரஷ்யாவுக்கு எதிரான நேரடி போராக கருதப்படும். எங்களின் ராக்கெட்டுகள் ஜெர்மனை தாக்கும் மெதவ்தோவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மனிய எல்லைக்குள் புட்டின் கால் வைத்தால் கைது செய்யப்படுவார் என்றும் ஜெர்மன் ஏற்கனவே எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் வாகனங்களில் வேலைக்கு செல்வோருக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. வாகனங்களில் வேலைகளுக்கு செல்வோருக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்படவுள்ளதாக பொது நிதி மற்றும் கணக்குகளுக்கான அமைச்சர் கேப்ரியல் அத்தால் அறிவித்துள்ளார். சராசரி வருமானமாக 2,900 யூரோக்களை மாதாந்த வருவாயாக கொண்டுள்ள 2 மில்லியன் தனிநபர்கள் வாகனங்களில் பயணித்து பணியிடங்களுக்கு செல்கின்றவர்களுக்கு 5.4% இந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்பட உள்ளது. ஸ்பெயின் பிரதமர் சீனா பயணம். ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை அடுத்த வாரம் பீஜிங்கில் சந்தித்து உக்ரைனுக்கான ஆசிய நாட்டின் அமைதி திட்டம் குறித்து விவாதிப்பார் என்று ஸ்பெயின் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி சீனாவின் ஹைனான் மாகாணத்தில் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்வார் என்றும் அதற்கு முன்னர் ஜின்பிங்கை சந்திக்க பீஜிங் செல்வார் என்றும் ஸ்பெயின் அரசாங்கம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. டென்மார்க் குடியுரிமை விண்ணப்ப கட்டணத்தில் மீண்டும் மாற்றம். குடியுரிமை விண்ணப்பங்களுக்கு டென்மார்க் மீண்டும் புதிய கட்டணத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. டென்மார்க் அரசாங்கம் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கின்றவர்கள் 3வது அல்லது அதற்கு பிறகு முந்தைய நிராகரிப்புகளுக்கு பிறகு கூடுதல் கட்டணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்படும் என்றும் குடிவரவு மற்றும் ஒருங்கிணைப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இத்துடன் காலை நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.